ஸோ பேக்கரி ஷாப்பில் எவ்வளோ குயிக்காக பில் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த டேபிளில் உட்காராங்கன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்நாக்ஸில் போயிட்டு சமோசா, வெஜ்ஜு, சாண்ட்விச் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒரு ஐட்டத்தை கூட்டணுன்னாலும் கறக்கணுனாலும் ஜஸ்ட் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஐட்டம் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ அதன் மேலே ஆட் ஆகிக்கும். இப்போ சமோசா மூணு ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கஸ்டமர் வந்து 250 ரூபா தராங்கன்னா 40 ரூபா வந்து நீங்கள் ரிட்டர்ன் தரணும். ஸோ டைனின்ன்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றது, ஓகேங்களா? பேக்கிங், ஹோம் டெலிவரி எதுவோ நம்ம அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா டியூவான் டு பிரிண்ட், பிரிண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வந்துடும். பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் வைஸ் பில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஷாப்பில் ஒரு டச் போர்ஸில் ரொம்ப குயிக்காக பில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் பார்த்து பாருங்கள். 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.